ஹெல்மெட் கிளீனர்ஸ் இந்த ஹெல்மெட் கிளீனர்ஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. அண்ட் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ஹெல்மெட் கிளீனர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெல்மெட் கிளீனர் நிஜமாவே என்னோடய ஹெல்மெட்டில் இருக்கிற இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுதா, அண்டு இது ஃபேக்கா இல்லை நிஜமாவே இந்த ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு இந்த வீடியோவில் நம்ம இந்த பிராண்டுன்னு கிடையாது, எந்த ஹெல்மெட் கிளீனராக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்காக நான் எடுத்துக்கிற ஹெல்மெட் வந்து என்னோடய பர்சனல் ஹெல்மெட், என்னோடய வேகா ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தால் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஹெல்மெட்டை எந்த இடத்துலையுமே நான் எந்த வருஷமும் நான் க்ளீன் பண்ணவும் இல்லை. இதில் க்ளீன் பண்ணது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அந்த வைசர் கிளாஸ், அதாவது இந்த ஹெல்மெட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வரும், அந்த கிளாஸ் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், வேறு எந்த இடமே அது க்ளீன் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம இந்த ஹெல்மெட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இந்த ஹெல்மெட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் கிளாத் போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி இந்த ஹெல்மெட், அதாவது என்னோடய தலையில் உள்ள இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாமே இந்த கிளாத்தில் விழுந்துடும். ஹெல்மெட் கிளாத் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு நிறைய டேட் அதுலேயே போயிடும். ஸோ இதில் என்னென்ன இந்த ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம க்ளீன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹெல்மெட் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் ஈவன் நம்ம அந்த லாக் போடுற அந்த இடத்துல பேடிங்ஸில் உள்ளக்க அண்ட் வெளியுள்ள டஸ்ட், உள்ள உள்ள அந்த டஸ்ட், அந்த ஃபேப்ரிக்கில் மெயின் அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி கப்படிக்குது, ஒரு அன்இவனாக ஒரு ஸ்மெல் அடிக்குது. அண்ட் இந்த ஸ்மெல் எல்லாமே போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதுதான் ஹெல்மெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம இந்த ஹெல்மெட் கிளீனரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹெல்மெட் கிளீனர் ஃபஸ்ட் அடிக்கும் போது இது ஃபோம் மாதிரி தான் வரும். அண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பர்த்டேக்கெலாம் ஒரு ஸ்ப்ரே, ஃபோம் ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இது ஃபோமாக ஜென்ரேட் ஆகும். இது ஜென்ரேட் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 to 10 minutes வந்து இந்த ஹெல்மெட்டில் பெனிட்ரேட் பண்ணணும். எல்லா பிளேஸுமே ஒன்று விடாமல் நான் அடிச்சிட்ருக்கேன். ஸோ அடிச்சிட்ருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபோம் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. அண்டு இந்த ஃபோம் ஜென்ரேட் ஆனதை வந்து நான் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம், இதில் பெனிட்ரேட் பண்ண டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா 15 minutes நான் விட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா, பெயிண்டட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் அடிச்சிட்டேன், அதாவது க்ளீன் பண்ணாமலே நான் இன்னொரு லேயர் அடிச்சிட்டேன். அப்படி க்ளீன் பண்ணாமல் இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கே ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஈரமாகும். அண்ட் ஈரமாகிறதுனால இந்த ஃபோம் எல்லாமே அதுக்குள்ளே டிஸப்பியர் ஆகிரும். இவர் டிசப்பியர் ஆகும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அதில் உள்ள அந்த அழுக்கோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வெடி போடுற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இப்போ இந்த ஃபோம் போட்ட ஹெல்மெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்து நம்ம தொடச்சிடலாம். ஈவன் இந்த கிளாத்லாம் இருக்குன்னு சொல்ல வரல, நீங்கள் வேறு கிளாத் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது, அதாவது இதில் க்ளீன் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிட்டில் ப்ரெஷர், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இதை நான் அப்ளை பண்ணி தொடச்சேன். அப்படி தொடக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எவ்வளோ அழுக்கு வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். க்ரீன் கலரில் இருந்த இந்த துணி பிளாக் கலராகவே மாறிடுச்சு, எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ரவுண்ட் நம்பர் 1. இதே மாதிரி நான் எத்தனை ரவுண்ட் பண்ணேன்னா, 2 ரவுண்ட் தான் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் நான் போட்டிருக்கேன். செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு இதில் இந்த ஹெல்மெட் கிளீனர் டிசால்வ் ஆகிறது ரொம்பவே நல்லா தெரியும். இதில் ஒரு சில இடத்துல வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதில் ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 45 minutes மேலே வந்துருச்சு. அதெல்லாம் சுருக்கி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அப்ளை பண்ணி இதை க்ளீன் பண்ணும்போது எல்லா சைட்லேயுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பேடிங் பின்னாடி அண்ட் இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ டஸ்ட் நம்ம எடுத்து, அதாவது இவ்வளோ அழுக்கு நம்ம ஹெல்மெட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஹெல்மெட்டை ட்ரை பண்ண விட்டுருங்க, இல்லாட்டி சன்லைட்டில் வச்சுருங்க, இன்னுமே க்ளீன் ஆயிரும். அண்டு ஸ்மெல், இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பேட் ஸ்மெல் சொல்லுவாங்க, ரொம்ப பேட் ஸ்மெல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேட் ஸ்மெல் வந்து இதுலேருந்து வந்து அந்த பேட் ஸ்மெல்லுமே இல்லை. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹெல்மெட் வந்து ஃபார்மோஸ்ட் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த ஹெல்மெட் கிளீனர் வேணும்னா நீங்கள் toolerspares.com நீங்கள் அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள் லோக்கல் ஸ்டோரில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.